Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எரால் தோக்கு. அதை நம்ம வீட்டை எப்படி ஹைஜீனிக்காக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி டச் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஆஃப் கேஜி நம்ம இறால் வாங்கியாச்சு. அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. அதை நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் நம்ம கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதில் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை பாடு போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வடையும் போயிடுச்சு. நம்ம இப்போ வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெந்துட்டு இருக்கும் போது நம்ம இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வேகும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண ப்ரானையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் அண்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை எல்லாமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே தக்காளிக்கு தான் நம்ம சால்ட்டு போட்டிருந்தோம். நம்ம இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருந்தோம். இப்போ மூடி எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா ப்ரான்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெந்துட்டு ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். யம்மியாக நம்ம வீட்லேயே ப்ரான் தொக்கு செஞ்சிட்டோம் பாருங்கள். இது சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்குங்க. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.